கலந்த வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை நோக்கிய இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் ஒரு கிராமத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஆணைக்கோட்டை கிராமத்தை பற்றிய ஒரு பயணமாகத்தான் இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி அமையப் போகின்றது. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்குள்ளே போகிறோம். இந்த ஊருக்குள்ளே போய் அங்கே என்னெல்லாம் சிறப்பான விடயங்களாக இருக்கின்றது, என்னெல்லாம் பிரபல்யமான இடங்களாக இருக்கின்றது என்றெல்லாம் பார்க்க போகிறோம். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கருத்துக்கள், அந்த மக்களுடைய வாழ்வியல், இதை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் பார்த்து கொள்ளப் போகின்றோம். எம்மோடு இணைந்திருப்பதன் மூலமாக நீங்களும் ஆணைக்கோட்டை பற்றிய முழு விடயத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய இந்த ஆணைக்கோட்டை கிராமத்தில் கிட்டத்தட்ட 1311 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அதை தாண்டி இதிலே 300 குடும்பங்களுக்கு கிட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கின்றனர். இவர்கள் இங்கே செய்யக்கூடிய இந்த தொழில்கள் பற்றியும், இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் பாடசாலைகள் பற்றியும் பலவாறாக இந்த ஆணைக்கோட்டை கிராமத்தை பற்றிய காட்சிகளை இன்றைய நாளில் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஆணைக்கோட்டை கிராமத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஆணைக்கோட்டை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை பற்றியும், இந்த ஆணைக்கோட்டையினுடைய சிறப்புகள் பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆணைக்கோட்டையினுடைய சிறப்புகளை நாங்கள் சொல்கிறதிலும் பார்க்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் அந்த ஆணைக்கோட்டை பற்றிய பழமைகளையும் இங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பற்றியும் சொல்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவரை தான் நாங்கள் இப்போ அதை பற்றி கேட்டுக்கொள்கிறதுக்காக அணுகியிருக்கிறோம். அவரோட கதைப்போம். காலத்திலெல்லாம் நீங்கள் இந்த ஆணைக்கோட்டையில் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்றது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வளர்ந்து இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களின் வாழ்க்கை முறை அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலுமா உங்களுக்கு? அந்த காலங்களிலே சனத்தொகை குறைவாக இருந்தது. அந்த வகையிலே இந்த இடங்களெல்லாம் பற்றிகளாகவும் வயல்வெளிகளாகவும் தான் காட்சியளித்திருந்தது. ஆனால் இப்போது தற்பொழுது அந்த பத்திகளோ வயல்வெளிகளோ எல்லாம் வீடுகளாக கட்டப்பட்டிருக்குது. முந்தின காலங்களில் மலசல கூடங்களே இல்லை. இப்போ வீட்டுக்கும் ஒவ்வொரு மலசல கூடங்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் வசதியாக இருக்கக்கூடியாக இருந்தது. அந்த நேரங்களில் அவர்கள் தங்களுடைய கைத்தொழிலை மாத்திரம் செய்தார்கள். அவரவர் மீன்பிடிக்காரன் மீன் பிடித்ததும், பண வளத்தை பாவிக்கிறாக்கள் அதை இருந்ததும், மற்றது உடுப்பு துவைக்கிறாக்கள் என்ற அந்த அவைகள் அந்த அதை பார்த்து கொண்டும் இருந்தது. இப்போது வசதிகள் கூடி வெளிநாடு உழைப்புகள் எல்லாம் வந்த பிறகு அவர்கள் அந்த தொழில்களையே துப்புரவாக கைவிட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இப்போ இருக்கிறார்கள். ஆனபடியால் அவர்களுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டபடியால் வீட்டு திட்டங்கள் எல்லாம் தாராளமாக கொடுக்கப்பட்டிருந்தது.
அதுவல்லேருந்து நீங்கள் அந்த இடம் மற்றது இப்போ வயல் கூட இந்த யுத்த காலங்களில் செய்யாமல் விட்டதால் அழிஞ்சு போயிருக்கு. அந்த இடங்களில் தான் இப்போ சனங்கள் காணி வேணுமென்றோன்னா வயலையை வாங்கி மண்ணை போட்டு வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதனுடையால் இப்போ உள்ள அப்போ உள்ள இதுக்கும் அப்போ மாட்டு வண்டியிலும் நடையும் தான் பிரயாணமாக இருந்தது. இப்போ வீட்டுக்கு நாலு மோட்டர் சைக்கிள் நிற்குது, சைக்கிள்ன்றதே இல்லை. முந்தி சைக்கிள் தான் ஒரு வசதி உள்ளவனுடைய வீட்டில் இருந்தது, இப்போ அதுகள் இல்லை. நாலு மோட்டர் சைக்கிள் இருக்கும், அல்லது போனால் கார் இருக்கும், ஆட்டோ இருக்கும், முந்தி நடையும். ஏனென்றால் அந்த நாளையில் நீங்கள் ரோட்டு வழியை நாங்கள் பார்த்தால் அங்கே இந்த சுமதாங்கில் என்று கூட அமைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் தூரத்திலேருந்து வாரவர்கள் தலையில் வச்சிருக்கிற சுமையை இறக்கி அங்கே தண்ணீர் வச்சிருக்கும் குடித்து ஆறி போட்டு தான் அவர்கள் போகிறவர்கள். இப்போ அப்படி அல்ல, அவர்கள் நேராக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவார்கள். ஆனபடியால் இப்போ வசதிகள் எல்லாம் கூடி இருக்குது, அது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாகவும் இப்போ இருக்கு. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணைக்கோட்டை நவாலி பிரதான வீதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மூத்த விநாயகர் கோயில் முன்றலில் தான் தற்போது நின்று பேசக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த மூத்த விநாயகர் கோயிலை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில், கரைப்பிரான் பிள்ளையார் கோயில், இந்த கோயில்களை பற்றிய காட்சிகளையும் அந்த கோயில்களை பற்றிய சிறப்புகளையும் நாங்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனைக்கோட்டை என்பது முன்பு ஒரு காலத்தில் காடாக அமையப்பட்டிருந்தது, மணல் நிறைந்த பூமியாக இருந்தது. அவ்வேளையிலே ராஜசேகரம் பரராஜசேகரம் என்ற மன்னர் யாழ் மாவட்டத்திலே சிற்றூர் ஆட்சி அமைத்திருந்த காலத்திலே நவாலி ஆனைக்கோட்டை என்பது மணல் நிறைந்த பூமியாய் இருப்பதால் இங்கே யானைகள் கட்டுவதற்கு அமைவாக இருப்பது என்பதையும், நவாலி என்ற இடத்திலே நாவலி புல்லு என்ற தானிய உற்பத்தியாகி இருந்தபடியால் இதனை யானைக்கு உணவாக போடலாம் என்பது அவர்களின் தீர்மானமாக இருந்தபோது இவர்கள் யானைக்கோட்டை என்பதை ஆனைக்கோட்டையாக இங்கே யானைகளை கொண்டு இந்த மணல் நிறைந்த பூமியிலே கட்டி நவாலி என்ற இடத்திலிருந்து நாவலி புல்லை கொண்டு வந்து இந்த யானைகளுக்கு உணவாக போட்டதால் நவாலி என்ற பெயரும் உருவாகியது. ஆனை கட்டிய இடத்தை யானைக்கோட்டை என்ற பெயரும் உருவாகியது. எங்களுடைய கிராமத்திற்கு கையொழுங்கியாக இந்த சோமசுந்தரம் வீதி இருந்தது. அந்த நேரத்திலே மாட்டு ஒழுங்கி என்று சொல்லி அதனை கூறியுள்ளார்கள். சிறு ஒழுங்கியாக மாடு மேய்ப்பதற்கு எமது மக்கள் கடற்கரை நோக்கி செல்வதால் அந்த ஒழுங்கியாக பாவிக்கப்பட்டது. அதே நேரத்திலே அந்த ஒழுங்கை போடியார் சோமசுந்தரம் என்பவரால் வந்து இந்த ஒழுங்கியை பெருப்பித்து ரோட்டாக மாற்றியதால் அவருடைய பெயரை அந்த வீதிக்கு அமைத்தார்கள், சோமசுந்தரம் வீதி என்று. அதன் பின்புதான் சோமசுந்தரம் வீதி என்ற பெயர் எமது ஆனைக்கோட்டை மாட்டு ஒழுங்கை மாறப்பட்டு சோமசுந்தரம் வீதியாக மாறப்பட்டது. எமது ஏரியா மக்கள் எண்ணெய் வடிக்கும் தொழிலில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள். இவர்கள் பாரம்பரியமாக இந்த தொழிலை நடத்தி வந்தார்கள். இந்த ஆனைக்கோட்டை என்பது மிகவும் வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த பிரசித்தி பெற்றுள்ள இடமாகத்தான் காணக்கூடுகின்றது. ஆனைக்கோட்டை என்று பார்க்கைக்கு நிறைய வரலாறுகள் இங்கே இருக்கின்றது. இங்கே பல மன்னர்கள் ஆண்டொரு பூமியாகத்தான் இந்த ஆனைக்கோட்டை பிரதேசம் விளங்குகின்றது.
இங்கே கடலும் வயலும் சார்ந்த பிரதேசமாக காணப்படுகின்றது. இங்குள்ள மக்களுடைய தொழில்கள் வந்து விவசாயம், மீன்பிடி போன்ற தொழில்களையே அண்டி காணப்படுகின்றது. ஆகவே இந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் நிறைய குறைகள் மத்தியிலே தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் சரி, தங்களுடைய அன்றாட பொருளாதார முன்னேற்றங்களையும் சரி முன்னெடுத்து செல்லாத நிலை காணப்படுகின்றது. அப்படி என்ன குறைகள் என்று எதிர்நோக்கும் வகையிலே இங்கே உள்ள வீதிகள் குறைந்தளவு ஓரளவுக்கு தற்போது இங்கே இருக்கின்ற ஒரு அரசால் கொஞ்ச கட்ட வீதிகள் செய்து வண்ணம் இருக்கின்றன. ஆக இருந்தும் சில வீதிகள் இன்னும் அடிப்படையான வீதிகள் திருத்தப்பட இருக்கின்றன. எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள அடிப்படையான தேவைகள் உணவு, உடை, உறையுள் என்ற வகையில் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மக்களுடைய வீதிகள், வீதியோரங்களில் உள்ள மின் விளக்குகள், மற்றது வடிகால் அமைப்புகள், விவசாய காணிகளுக்குரிய ஒரு பாதுகாப்புவான தரமான பாதை ஒழுங்குகள் போன்றவை வந்து இங்கே இல்லை. கடந்த யுத்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதற்கு எவ்வாறு நாங்கள் முகம் கொடுத்தோம், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது என்ற பிரச்சனையை நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். அதை சுருக்கமாக நான் சொல்ல போனால், இந்த எங்களுக்கு நடந்த இந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் எங்களுடைய மக்களுடைய உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், பணச்சேதம் என்று நாங்கள் பார்க்க போனால் அது பெருமளவு பாதிப்பை கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாது நாங்கள் நிறைய வேதனைகளை சுமந்திருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் உயிர் சேதம் என்று சொல்லும் பொழுது தந்தை இல்லாத குடும்பம் வந்து ஒரு பெண் தலைமத்துவ குடும்பமாக நிறைய குடும்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல. ஏனென்று சொன்னால் யுத்த காலத்திலே பாதிப்பு வந்து பெண்களுக்கும் சிறுவருக்கும் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயமாகவும் இங்கே காணப்படுகின்றது. அந்த விடயத்தில் எங்களுடைய கிராமத்தை பொறுத்தவரையில் நான் சொல்ல வேண்டிய விடயம் முக்கியமானது, இந்த பெண் தலைமை தாங்கும் குடும்பம் என்றவர் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு அவர்களுடைய கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் தந்தை இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், சகோதரங்களை இழந்தவர்கள் என்று நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ அந்த விடயங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னவாக நாங்கள் உங்களோட இன்று அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாகவும் காணப்படுகின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே இருக்கிற அப்பாவும் மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றார், அண்ணாவும் மாற்றுத்திறனாளி இருக்கின்றார். அப்போ அந்த வகையில் அந்த குடும்பத்திற்கான விளைவுகள் என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பின்னுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கற்கக்கூடிய வசதிகள், அந்த பிள்ளைக்கு போசாக்கான உணவுகள், அவர்களுக்கான சுதந்திரமான மனம் திறந்து மற்றவர்களோட கதைச்சு பேசக்கூடிய சுதந்திரம் எல்லாமே இந்த யுத்த காலத்திலே எங்களுடைய சிறுவர்கள் இழந்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே எத்தனையோ பெண்கள் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொல்லி சொன்னால், உண்மையிலேயே பார்க்க போனால் இந்த பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு எங்களுடைய அரசினூடாக அவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆணிக்கோட்டை கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள் பற்றிய விடயங்களை பார்த்திருந்தோம். அதை தாண்டி ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, அதிலும் சிறப்பாக இந்த சிறுவர்களுக்கு, முதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் சார்ந்த செயற்பாடுகளை செய்வதற்காக பொதுவாக பல அமைப்புகள் காணப்படும். அந்த வகையில் இந்த ஆணிக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இங்கே சிறுவர் கழகம் இருக்கின்றது, முதியோர் கழகம் இருக்கின்றது, அதை தாண்டி இளைஞர் கழகம் அல்லது இளைஞர்களுக்காக இந்த விளையாட்டு கழகம் போன்றவை எல்லாம் இருக்கின்றன. இந்த கழகங்கள் சார்ந்து இங்கே அதில்
பலர் இணைந்து கொண்டு இந்த மக்களுக்கான சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த கழகங்களில் இருக்கக்கூடிய பலரை நாங்கள் இங்கே சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த கழகங்கள் சார்ந்த பல செயற்பாடுகளை இந்த கிராமத்தின் முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்து கொண்டிருப்பதையும் அறியக்கூடியதாக இருந்தது. அதிலும் சிறப்பாக இந்த முதியோர்களுக்காக அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி தனியாக முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றை இங்கே இருப்பவர்கள் தொடர்ந்து பேணி வருகின்றார்கள். அந்த கழகங்கள் பற்றிய காட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களையும் கூட இன்றைய நாளிலே நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துக் கொள்ளலாம். எம்மோடு இணைந்திருங்கள். முதியோர் சங்கத்தினுடைய தலைவராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த சங்கம் 2003 ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கு. இது இந்த காணி எங்களுக்கு இந்த முத்தநாயனார் கோயில் காணியின் இதில் எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தவர்கள். அதிலே சமூக சேவை பகுதியின் மூலம் இந்த கட்டிடம் கட்டுறது காசு தந்து அதை கட்டி நாங்கள் பிறகு பெற இந்த எம்பி மேரவையிட்ட நிதிகள் சேகரித்து தளபாடங்கள் அதுகளுக்கு தேவையானவற்றை வச்சு நாங்கள் இதன் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே முந்தைய தனியாக முதியோர் சங்கமாக இருந்தது, இப்போ பகல் பராமரிப்பு நிலையம் என்ற ஒரு பகுதியும் இங்கே இயங்குது. அதாவது இங்கே இருக்கிற முதியவர்கள் வயது போனவர்கள் கோயிலேயும் தெருவுகளிலேயும் கடத்தெருவுகளிலேயும் நிற்காமல் அவர்கள் இங்கே வந்து ஆறி போகிறது பின்னேரத்தில் அவர் பகலில் வந்து நிற்கிறதுக்கு அவைக்கு பொழுதுபோக்கு டிவி அதில் இருக்கிறது அதை பார்க்கலாம். மற்றது தேநீர் அது வழங்கப்படும் அதை அவர்களுக்கு கொடுப்போம். அப்படியாக இது இயங்கிக் கொண்டு இருக்குது. இதில் இந்த பகல் பராமரிப்பு நிலையம் என்றதுக்கு மாதத்தில் சமூக பகுதியால் ஒரு 5000 ரூபாய் தருவார்கள். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் அவர்களுக்கு தேநீர் செலவுகளையோ எங்களோட காகிதாதிகளையோ அதுகளையோ வாங்கி இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இங்கே வேறு முதியோர்கள் தங்குறதுக்கு இருக்குது. இப்போ காலம் கடந்து கொண்டு போவதற்க மக்களுக்கு வசதியும் ஏற்படுகல. இப்போ இங்கே அதிகம் பாரத நாட்டங்களை குறைச்சி கொள்ள பார்க்குறார்கள். அது அவர்கள் தங்களை தேவையை பூர்த்தி ஆகினால் நாங்கள் எதை செய்யக்கூடியதால் செய்து அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். தொண்டராக நான் கடமையாற்றி கொண்டு வரேன். 2008 ஜனவரி 10 எங்களோட சில்லறை கிளப் உருவாக்கப்பட்டது. எங்களோட சில்லறை கிளப்புக்கு மலர மலர்கள் சிறுவர் கழகம் பெயர். அத்தோடு வந்து எங்களோட சிறுவர் கழகம் வந்து ஆரம்பத்திலே வந்து நாங்களாகவே எங்களோட கிராமத்துக்கு ஒரு சிறுவர் கழகம் தேவை என்று சொல்லி நாங்களாகவே தான் இந்த கிராமத்தில் இந்த சிறுவர் கழகத்தை உருவாக்கினாங்கள். இந்த சிறுவர் கழகத்தில் வந்து எங்களோட 4 கிராமத்தை உள்ளடக்கிய எல்லா எங்களோட 133 வந்து குளாவடி, சோமசுந்தரம் வீதி, ஆனக்கோட்டை, முள்ளி கிராமத்தை சேர்ந்த எல்லா சிறுவர்களும் சேர்ந்து எங்களோட சிறுவர் கழகத்துக்கு பொதுவான ஒரு சிறுவர் கழகம் தான் இது. அப்போ எங்களோட நல்ல எங்களோட கழகத்திலிருந்து தேசிய மட்டம் வரையும் போயிருக்கிறாங்க. நான் ராமா கொண்டு போயிருக்கிறோம். மாகாண மட்டம் வரையும் மனிதம் மாற வேண்டும் என்ற ஒரு ராமா கொண்டு போய் நல்ல முறையில் எங்களோட சிறுவர்கள் நடாத்தி இருக்கிறார்கள்.
பக்கத்தில் வந்து நிறைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் நாலு 3 மணியிலிருந்து 5 மணி வரையும் எங்களோட இந்த மண்டபத்தில் வச்சு நாங்கள் இந்த சிறுவர் கழகத்தை நடாத்தி கொண்டு வாரம். எங்களோட பிள்ளைகள் நல்ல ஆக்டிவான பிள்ளைகள் நல்ல இதாக ஒழுங்காக வருகை தருவார்கள். எங்களோட பிரதேச மட்டத்தில் வந்து போன வாரம் பிரதேச மட்டத்தில் எங்களோட பிரதேச சபையை தெரிவு செய்த சிறுவர் பிரதேச சபையிலேயே எங்களோட சிறுவர் கழக பிரதிநிதித்துவம் வைக்கிறார்கள். அப்படி மாவட்ட மட்டம் அப்படியான நிகழ்வுகள் நிறைய பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதை விட எங்களுக்கு வந்து நிறைய எங்களோட கிராமத்தில் ஆரம்பத்தில் இருந்து சேஃப் த சில்ட்ரன் மற்ற யூஎன்டிபி இதம் அப்படி எஸ்ஆக் போன்ற நிறுவனங்கள் எங்களோட கிராமத்தில் வந்து வேலை செய்திருக்காங்க. தற்போது வந்து வேர்ல்ட் சைல்ட் கொலை நிறுவனம் எங்களோட சிறுவர் கழகத்துக்கு விளையாட்டு சாமான்கள் போன்ற உதவிகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அதோடு அவை எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தந்து அந்த அவர்களுக்கு நாங்கள் அந்த டீல் அண்டு ஒரு ப்ரோக்ராம் உண்டு. நாங்கள் நெடுகளும் அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி ஒன்று சேர்ந்து செய்தல் குழுவாக செயற்படுதல் அப்படியான நிகழ்வுகளை நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். எங்களுக்கு பிரதேச செயலகத்தினூடாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கழகமாக இது இயங்கி வருகிறது. எங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே வந்து மாத சங்கங்கள் மற்றது விளையாட்டுக் கழகம் யூத் கிளப் மற்றது சனசமூக நிலையம் போன்ற அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து கொண்டு வர்றார்கள். ரெண்டாலும் எங்களுடைய கிராமத்தில் வந்து இந்த மண்டபத்தை வந்து யூஎன்டிபி நிறுவனம் எங்களுக்கு கட்டி தந்தது. ரெண்டாலும் எங்களுக்கு இந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இந்த கிரவுண்டில் வந்து பிள்ளைகளுக்கு இந்த மழை காலத்தில் நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கண்டா தெரியும் ஒரே சேரும் இதுவுமே இருக்குது. அது ஒரு போக்குவரத்தான பாதையாக இருக்கிறபடியாக பிள்ளைகளுக்கு இந்த டெங்கு பிரச்சனை ஒன்று இப்போ காணப்படுகிறதால முக்கியமாக இந்த இதை ஒரு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆணிக்கோட்டை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கழகங்கள் பற்றிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அந்த கழகங்கள் வாயிலாக மக்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சேவைகள் பற்றியெல்லாம் அங்கே இருப்பவர்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதான தொழில்கள் என்று பார்த்தால் இங்கே விவசாயம் சார்ந்து ஈடுபவர்கள் அதிலும் குறிப்பாக இந்த வயல் தொழில் செய்வோர் என்போர் ஏராளமாக இருக்கின்றார்கள். அந்த வயல் சம்பந்தமான காட்சிகளையும் இன்றைய நாளில் பார்த்து கொள்ளலாம். அதை தாண்டி இந்த ஆணிக்கோட்டை கிராமம் இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் செய்பவர் அல்லது நல்லெண்ணெய் உற்பத்தி சார்ந்து மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதை தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல காணப்படுகின்றன. அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அம்மாவை தான் இங்கே சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எள்ளுப்பாகு தானே அதை உற்பத்தி செய்து இங்கிருந்து வெளிநாடு வரை அதை ஏற்றுமதி செய்து அது சார்ந்து அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த வீட்டில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே அவர் அந்த தனது தொழிலுக்காக அந்த எள்ளெல்லாம் காய வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இன்றைய நாளில் அந்த அம்மாவையும் சந்தித்து அவர் மூலமாக அவருடைய கருத்துக்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துக் கொள்ளலாம். முதலில் சிறு தொழிலாகத்தான் தொடங்கின நாங்கள். 5 கிலோ 2 கிலோ அப்படி வாங்கி போட்டு தொடங்கி அதில் நல்ல வருமானம் எங்களுக்கு வந்து எங்களோட குடும்ப செலவுகளை காப்பாற்றக்கூடிய நிலைமை வந்தது. அப்பிறகு படிப்படியாக கூட்டி இப்போ 30 கிலோ எள்ளு வாங்கி நாங்கள் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறோம். எங்களோட கொம்பனியில்
ஒன்பது பிள்ளைகள் இப்போ தற்பொழுது வேலை செய்கிறார்கள். இன்னும் கூடுதலாக பிள்ளைகளை நாங்கள் வேலைக்கு அமர்த்துவோம். அதுக்கு எனது கணவர் கிட்டடியில் இறந்தபடியால் தொழில் முன்னேற்றம் செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். எனது மகனும் ஒரு நரம்பு தளர்ச்சி நோயாளி. அப்போ எங்களோட குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் அல்லாடு. ஆனால் நாங்கள் தளரில்லை. நான் மன உறுதியோடு என்ற குடும்பத்தை அடுத்த வருடம் கையேந்தாமல் என்ற தொழில் முயற்சியால் நடத்தி நல்ல சிறப்பாக இந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வரேன். எந்த குறையும் எங்களுக்கு இல்லை. இது ஒரு வருமானமான தொழில். என்னட்ட வேலை செய்கிற அத்தனை பேரும் கஷ்டமான விதவ பெண்களும் குமர் பிள்ளைகளும் தகப்பன் இல்லாத தாய் இல்லாத பிள்ளைகள் அவை தான் எல்லோரும் வேலை செய்யணும். அவைக்கு நான் எனக்கு வர வருமானத்தில் கூடுதலாகத்தான் அவைக்கு கொடுத்து கொண்டும் நானும் ஒரு பங்காக எடுக்கிறபடியால் பிள்ளைகள் எல்லாம் என்னோட நல்ல பண்பாக அன்பாக பழகிறார்கள். இந்த ஓடர்கள் கூட வந்தால் அவர்களுக்கும் அந்த ஓடரில் வர வருமானத்தில் அவர்களுக்கும் ஒவ்வொரு பங்கு நான் கொடுத்துருவேன். ஆனபடியாக லீவும் எடுக்காமல் வேலை செய்யணும். நிறைய எள்ளு பார்த்து வேண்டாம். தங்களை பொருட்படுத்தாமல் இரவு 12 மணி மட்டும் கூட வந்து அந்த பிள்ளைகள் என்னுடைய ஒத்துழைப்பு தருவார்கள். அவர்களை நானும் என்னது பிள்ளைகளாக நினைத்து தான் அவர்களோட வாழ்கிறேன். எங்களோட எழுப்பா உற்பத்தி எல்லா நாட்டுக்கும் போகுது. இடிக்க உரலில் தான் நாங்கள் இடிக்கிறது. நாங்கள் கலப்படமுன்னு செய்கிறே இல்லை. எங்களோட எழுப்பா வந்து தரமானது. தனியாக எள்ளை வாங்குவோம். எள்ளை கொள்வனவு செய்து வீட்டை கொண்டு பெரிய பேசனில் ஊற விட்டு பின் கல் முழு மண் எல்லாம் அறுதட்டு போட்டு அரிச்செடுத்து பிறகு உரலில் போட்டு துவைச்சி காய விட்டு பிறகு அதுகின்ற தோலையும் பிடைச்செடுத்து மாட்டுக்கு ஆட்டுக்கு சாப்பாடாக அதில் வர சாப்பிட்டு எடுப்போம். எள்ளு பருப்பாக எடுத்து நல்லா காய விட்டு அதை சீரகம் மிளகு பனங்கட்டி நாங்கள் தனி பனங்கட்டி தான் போடுவோம். மாவுண்டும் போட்டு கலப்படம் செய்கிறேன். அப்போ தரமானதாக செய்கிறபடியாக எல்லோரும் விரும்பி வாங்குகிறார்கள். ஆணிக்கோட்டை சார்ந்த இந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகளை பற்றி பார்த்துருந்தோம். தற்போது இந்த கல்வி சார்ந்து செயற்படக்கூடிய இந்த ஆணிக்கோட்டை பாலசுப்ரமணியம் வித்யாலயத்தை நோக்கி தான் வந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இங்கே கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் படிக்கின்றார்கள். தரம் 1 தொடக்கம் 11 வரையிலான வகுப்புகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி இந்த பாடசாலை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த முன்பள்ளிகள் பற்றிய காட்சிகளை கூட இன்றைய நாளில் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்திருக்கலாம். எம்மோடு இணைந்திருங்கள். நமது பாடசாலையானது 1927 ஆம் ஆண்டு சேர்பொன் ராமநாதன் அவர்களினால்
இங்கு அடிக்கல் நடப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டடம் சைவ வித்யா விருத்தி சங்கத்தின் உதவியுடன் 1927 இயங்கிக் கொண்டு வந்தது. 1961 இந்த பாடசாலையை அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்டது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இது ஒரு அரசாங்க பாடசாலையாக இயங்கிக் கொண்டு வந்திருக்கின்றது. இந்த பாடசாலையிலே கல்வி கற்று எத்தனையோ பேர் வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, வேறும் பல அரசாங்க உத்தியோகத்தர்கள், சுய தொழில் வல்லுநர்களாக எத்தனையோ பேர் இங்கு இப்பொழுது வேறு வேறு இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடசாலை தரம் 1 11 ஆண்டு வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு முந்திய காலங்களிலே 600-700 மாணவர்கள் கல்வி கற்ற இந்த நேர பாடசாலையிலே இங்கு அயற்சூழலிலே இப்பொழுது 15-16 பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருப்பதால் இங்கே மாணவர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது. பெற்றோர்களும் இந்த நகர பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை எடுத்துச் செல்வதால் இங்கு இப்பொழுது சுமார் 150 பிள்ளைகள்தான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். 600 பிள்ளைகள் கல்வி கற்ற இடத்திலே இப்பொழுது 150 பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 23 ஆசிரியர்கள் இங்கு கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் மிகவும் பின்தங்கிய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்களாக இருப்பதால் அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றுதான் எமது பேரவா. முந்திய காலங்களிலே தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியிலேயே தேசிய மட்டத்திலே விருது பெற்ற ஒரு பாடசாலை, புத்தாக்க போட்டியிலே தேசிய மட்டத்துக்கு சென்று பங்கு பெற்றிய மாணவர் இந்த பாடசாலை 4 வருடங்களுக்கு முதல் தேசிய மட்டத்திலே புத்தாக்க போட்டியிலே பரிசு கிடைத்தது. இவ்வாறு நல்ல ஒரு நிலையில் இருந்த பாடசாலை மாணவர்களின் இடைவிலகல் காரணமாக அதுவும் மிகவும் கல்வி நிலையில் முன்னுக்கு இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெளியே எடுத்து செல்வதால் இந்த பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாணவர்களை நாங்கள் எவ்வளவோ வழிபடுத்தி அவர்களையும் ஒரு நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய பேரவா. அப்போ அவர்களும் இங்கே எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். கூடுதலான அளவு அதாவது டியூஷன் அதுகள் செல்வதில்லை, எங்களுடைய கல்வியில் தான் கூடுதலாக தங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த காப்போதா சாதாரண தர பரீட்சையில் போன 2017 செவனே பிசி எடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாணவர்கள் 2 மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலே மிக திறமையாகவும் மற்றவர்கள் சராசரி மட்டத்திலையும் இருக்கிறார்கள். அவர்களையும் ஊக்குவித்து அவர்களை நல்லொரு சிறந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். சிற்பக்கலை சுமாராக ஒரு 30 வருடங்களாக இதில் மேன்மைப்படுத்தியுள்ளேன். எமது சிசுக்களும் இதை பின்பற்றியுள்ளார்கள். இவர்கள் இப்பொழுது கொக்குவில் ஐயனார் புள்ளையா கோயிலும் எமது கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் எமது பிள்ளைகள் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் 82 இந்தியா சென்றிருந்தேன். 84 மீண்டும் இலங்கை வந்தேன். அங்கே மாமல்லபுரத்திலே இந்த சிற்பக்கலையை கற்றுள்ளேன். கற்று இன்று ஒரு பாராட்டுக்குரிய முறையிலே எமது கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அதோடு எம்மை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் நாம் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். நான் கிரேட் 9 வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இந்த பிரதேசத்துக்குரிய நான் தான். ஆனால் நான் விடிய ஸ்கூலுக்கு போயில் எங்களோட வீட்டை எங்களோட அம்மாவும் அப்பாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டன்ற வழியாக நான் இலங்கை போக்குவரத்து பஸ்ஸில் தான் போய் வரேன். நான் எங்களோட வீட்டுக்கு முன்னால் இருந்து ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே உள்வீதி அதாவது சிறு வீதிகளை
पुनरमेंटी इत जेफना टू मानिपा मेन रोड नटक कुछ वे अब बस के बस निपाट बस इंडा अंगाली पक वाहन पड़ाटी इन नया दूर पा अगर बस वो अभी नया दूर पोदल वो स्कूल को नया टाइम लेट नाम मटम इला नूर सर बाधिपड़ी कुछ मटम आंगांगे नया कल मण कल कुचर कुछ नवियल कुचर அதோட வீட்டுக்கு வாசல்ல நீர் வாசல்ல குவிச்சிருக்கிறதால வெளியில அங்க வீட்டுக்குள்ள இருக்கறாங்க வெளியில போறதுக்கு கஷ்டமா இருக்குது அதோட வந்து இதால நிறைய ஆக்சிடென்ட் வந்து இங்க நடந்துருக்கு ஒருத்தர் வந்து சைக்கிளால வரைக்கல அங்கல இருக்கிற வாகனம் பெரிய வாகனம் வர்றதால அவர் கீழே விழுந்து அத பெரிய ஆக்சிடென்ட்டா பெருசுபடுத்தாம அவர் அப்படியே திருப்பி எழும்பி தண்டபாட்ல போறார் ரெண்டாலும் அதால அவருக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஒரு ஆளுக்கு அப்படி நடந்த பரவாயில்ல இங்க வர நிறைய பேருக்கு இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு இத கொஞ்சம் எல்லாரும் கருத்து கொண்டு இந்த போக்குவரத்து அதிகார சபையில இருந்து நிறைய பேர் இந்த ரோட் போடுறதுக்காண்டி இத கொண்டு வந்து பறிச்சிருக்கினம் ரெண்டாலும் அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படி ஏற்படுத்தாம என்னவும் செய்யலாம் அதை விட இப்படி பறிச்சிருக்கிறதால இத வந்து நிறைய பேர் எங்கட ஊர்ல இருந்து நிறைய பேர் உங்களுக்கு கஷ்டமா இருக்கண்டி இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட நிறைய தடவை கம்ப்ளைன்ட் பண்ணியும் யாரும் இத பத்தி ஒரு இத ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல ஆனா இங்க வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் இதால என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுண்டு மக்கள் ஆர்வத்தோடும் விறுவிறுப்போடும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய விவசாயம் வேளாண்மை இங்கே காணப்படுகின்றது இந்த வேளாண்மை வந்து செய்யும் விவசாயிகள் வந்து மிகவும் மன சந்தோஷத்தோடு இந்த விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் இங்கே வந்து கால்நடை வளர்ப்போரும் இருக்கின்றார்கள் விவசாயத்தை மேற்கொள்வோரும் இருக்கின்றார்கள் இருவகைப்படும் விவசாயம் செய்யும் காலங்களில் கால்நடைகள் வந்து பராமரிக்கப்படுகிறது ஒரு விதமாக இருக்கும் விவசாயம் அறுவடை செய்த பின் கால்நடைகள் அவுத்துவிட்டு அந்த கால்நடைகள் சந்தோஷமாக இருக்கின்ற அந்த பச்சை பசும் பூமியிலே இருக்கின்ற அந்த பசுமையான புல்லுகளை சாப்பிடுறதுக்கு அந்த மாடுகளுக்கு வசதிகள் இருக்கின்றன இதே நேரத்தில் இங்க இருக்கிற விவசாயிகள் வந்து எப்படியான விவசாயத்தை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லினால் சிறுபோகம் காலபோகம் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் காலபோகம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வானம் பார்த்த பூமி என்றபடியால் காலபோகத்திலே வருகின்ற அந்த மேல் எங்களுக்கு பெய்ய பெறுகின்ற அந்த மலையை நோக்கித்தான் எங்களுடைய விவசாயம் காணப்படுகின்றது சிறுபோகம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த காலபோகத்திலே நெற்பயிரை மட்டும் மேற்கொள்கின்றோம் சிறுபோகம் என்று சொல்லி சொன்னால் அதிலே வந்து நாங்கள் உளுந்து பயறு எள் கவுப்பி போன்ற பயிர்களை நாங்கள் காலபோகத்தில் சிறுபோகத்திலே செய்து வருகிறோம் இது எங்களுடைய இடத்திலே இது ஒரு பெரும் பிரசித்தி பெற்றதென்று தான் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விவசாயியும் தன்னை வருத்தி இந்த விவசாயத்திலே கடமையாற்றி கொண்டிருப்பார்கள் காலையிலே மம்பட்டியை தோளில் வைத்து கொண்டு செல்வதை இந்த காலத்திலே நாங்கள் பார்க்க இயலாது புதிய தொழில்நுட்பம் வந்ததால் இன்றைக்கு உழவு செய்வதற்கும் மெஷின் நாற்று நடுவதற்கும் மெஷின் எங்களுடைய பெண்கள் வந்து கூலி வேலைக்கு போன பெண்கள் எல்லாம் வீட்டிலே அமர்கின்றார்கள் எல்லாம் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பின் மூலம் எல்லோரும் அப்படியான தொழில்களையும் மேற்கொண்டிருக்கின்றோம் இதே நேரத்தில் எங்களுடைய விவசாயிகள் இல்லை எங்களுடைய பாரம்பரிய கலாச்சார விவசாயத்தை கைப்பற்றி கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றதற்காண்டி தோளிலே மம்பட்டியை சுமந்து கொண்டு காலையிலே விவசாயத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது அங்கே சென்று தங்களுடைய வரம்புகளை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தங்களுடைய வயல் எப்படி செழிப்பாக இருக்குது என்று பார்த்துக் கொள்கிறார்கள் அப்படியான விஷயமெல்லாம் எங்களுடைய விவசாயிகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது எங்களுடைய ஆனக்கோட்டை பூமி என்பது ஒரு சொல்லில் அடங்காத ஒரு பல
வடிவங்களை அமைந்த ஒரு கிராமமாக தான் இங்கே காணப்படுகின்றது. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டு போவோமா இருந்தால் எங்களுடைய இந்த விவசாயம் செய்யும் இடத்துக்கு பக்கத்திலே சிவன் கோயில் அமைந்திருக்கின்றது. அங்காலே ஒரு பாடசாலை அமைந்திருக்கின்றது. இங்காலே பெரிய வயல் பரப்புகள் அமைந்திருக்கின்றது. பக்கத்திலே ஒரு கேணி ஒன்று அமைந்திருக்கின்றது. அது பாரம்பரிய பழமை வாய்ந்த கேணி ஒன்று. அந்த கேணியிலே ஆவரஞ்சி கல்லண்டு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாடுகள் தண்ணீர் அந்த கேணியிலே குடித்துவிட்டு அந்த கல்லிலே தங்கள் உடலை தேய்த்துவிட்டு செல்வார்கள். அப்படி பாரம்பரிய கலாச்சாரங்கள் கொண்ட இடங்கள் எங்களுடைய யானைக்கோட்டை கிராமத்தில் இருக்கின்றது. படித்தவர்கள் பாமரர்கள் எல்லாருமே இங்கே இருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த யானைக்கோட்டை கிராமத்தில் இந்த விவசாயம் என்றதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் விவசாயம் அறுவடை செய்யும் காலங்களில் அந்த விவசாயியின் மன முகங்களில் இருக்கும் செந்தளிப்பும் சிரிப்பும் சந்தோஷமும் அவருக்கு மட்டுமில்லை அந்த குடும்பத்தையே சார்ந்தது. பொறுத்தவரைக்கும் ஆணைக்கோட்டை கிராமத்துக்கு வந்து ஆணைக்கோட்டை கிராமம் சார்ந்து இந்த மக்களுடைய வாழ்வியல் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய பிரபல்யமான இடங்கள் பற்றியும் அது சார்ந்த மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தோம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது அவர்களுடைய தேவைகள் பற்றியும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி இங்கே சந்தித்திருக்கக்கூடிய இந்த முதியவர்கள் அல்லது பெரியவர்கள் அவர்கள் வாயிலாக அறிந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது உங்களுக்கும் நிச்சயமாக ஆணைக்கோட்டை பற்றிய பல விளக்கங்களை கொடுத்திருக்கும். அதிலும் சிறப்பாக இந்த சிற்பக்கலை சார்ந்து அது சார்ந்து இயங்கக்கூடிய அந்த பெரியவரையும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியாக இன்றைய நாள் இந்த ஆணைக்கோட்டை பற்றிய முழு விடயங்களையும் உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் ஒரு கிராமத்தை நோக்கி பயணிப்போம். பொறுத்தவரைக்கும் ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த ரெமி மற்றும் ஆனந்தனுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கே ராஜா.